ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். முருங்கைக்கீரை கடையல், முருங்கைக்கீரை பொரியல்லாம் செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக ஒரு துவையல் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்தமாரி முருங்கைக்கீரை துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசையோடும் சாதத்தோடய சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 1/6 சின்ன வெங்காயத்தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதங்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதோடு சேர்த்துக்கோங்க. புளியில் இருக்க நார் விதைகள்லாம் இருந்தால் எடுத்துடுங்க. நீங்கள் புளிப்பு சாப்பிட விருப்பப்படுவீங்கன்னா இன்னும் கூட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கூட சேர்த்துக்கோங்க. நான் புளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது லேசாக வதக்கிக்கோங்க. இது வதங்கி வந்த பிறகு 1 கப் அளவு முருங்கைக்கீரையை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கைவிடாமல் வதக்கிக்கோங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக சுருங்கி வந்தால் போதும், ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு சுருங்கி வந்த உடனேவே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றின பிறகு அதே கடாயில் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து இருந்தாலும் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக நான் கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1/8 காஞ்ச மிளகாய், நான் குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு மிளகாவாக இருந்தால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது நம்ம சேர்த்துருக்க சீரகம்லாம். இது லேசாக சிவந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இதை வதக்கிக்கோங்க. கூடவே 1/5 கருவேப்பிலைகள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலைகள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. 1/5 கருவேப்பிலைகள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தாளிப்பு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் நான் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு உளுந்து இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சிவந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு அதே மிக்ஸி ஜாருக்கு இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு விருப்பப்பட்டால் 1/5 தேங்காய் சீல் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையை அரைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்காது. பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும், அதனால் அப்படியே இதை தண்ணி அலசி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இதை அப்படியே இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், சாதத்தோடையே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். தாளிப்புலாம் எதுவும் சேர்க்க வேண்டியது கிடையாது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.